அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த TNPSC குரூப் ஃபோரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த TNPSC குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங் மெமோ வந்து என்றைக்கு வந்து இந்த TNPSC வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த TNPSC குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா, வேகன்ஸ் வந்து எவ்வளோ வந்து அதிகரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து இன்னும் வந்து அதிகரிக்க போகுது, எனக்கு தான் அந்த மெமோ லிஸ்ட் வந்து வெளியாகும். ஸோ உண்மை நிலவரம் வந்து என்ன, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த TNPSC குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா, TNPSC குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10,000 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த TNPSC தேர்வில் இருக்கிற எல்லாருமே வந்து TNPSC க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ ஒரு 15,000 வேகன்சி 20,000 வேகன்சி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஸோ கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நேரம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,180 வேகன்சி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து TNPSC சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் மெமோ லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடாமல் வந்து இதனால் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா July 1 இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மெமோ லிஸ்ட் வந்து வெளியாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தகவலும் வந்து வெளியாக இருக்குது. அடுத்து 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கலந்தாய்வு வந்து நடைபெறும். ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் எங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து நடைபெறணும் இல்லையா. ஸோ அதனால் நிறைய ப்ராசஸ்கள் வந்து இருக்குது. ஸோ நான் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமோ லிஸ்ட் வந்து வெளியாகிடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த TNPSC குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, ஓகே. எனக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.